வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன செய்ய போகிறோம்னா, நம்ம எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற பீனட் பட்டர் செய்ய போகிறோம். இந்த பீனட் பட்டர் செய்கிறதுக்கு என்ன தேவைன்னா, ஒரு கப் நிலக்கடலை, உப்பு, சர்க்கரை, எண்ணெய். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, ஒரு பழைய அடி கனமான ஒரு இருப்பு சட்டியை வச்சுக்கிட்டு அதில் கல் உப்பை கொஞ்சம் போட்டுக்க போகிறோம். ஏன்னா இதில் நம்ம இப்போ கடலை வறுக்க போகிறோம். அதில் உப்பு கொஞ்சம் ஈரமாக இருக்குது, அதனால் வறுத்துக்கிறேன். இப்போ உப்பு நல்லா சூடாயிடுச்சு. அதோட இந்த நிலக்கடலையும் போட்டு மிதமான சூட்டிலே நல்லா வறுத்துட்ருக்கணும், கருக விட்டுறக்கூடாது. கடலை வறுக்க பழைய பாத்திரத்தையும் நம்ம யூஸ் பண்ணுவோம், இல்லைன்னா இந்த பாருங்கள் எல்லாம் ஒட்டிட்டு இருக்குது. நான்ஸ்டிக் மாதிரி யூஸ் பண்ணோம்னா அது போயிடும், அதனால் பழைய பாத்திரமே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அப்போ கடலை வெடிக்குது, இன்னும் கொஞ்சம் நேரம் வறுவிடட்டும், அப்போ தான் தோல் நீக்க முடியும். தோல் இருந்தாலும் ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கும். இப்போ வறுபட்டுருச்சு, இப்போ எடுத்துடலாம் கருகிராமல். நம்ம இதிலருந்து இப்போ உப்புலேருந்து எடுத்தாச்சு, இதை கொஞ்சம் நேரம் ஆற வைப்போம். இப்போ கடலையை நல்லா தோல் நீக்கி வச்சுருக்கேன். தோல் கொஞ்சம் இருந்தாலும் பரவாயில்ல, ஒன்றும் இல்லை. இதை நம்ம மிக்சியில் சின்ன சின்ன பல்சா விட்டு எடுக்கணும். இப்போ நல்லா அரைச்சிருச்சு. இப்போ சுத்தி இருக்கதையும் எடுத்து இப்போ அதுலேருந்து கடலையிலேருந்து எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. நான் கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆயிரும். நல்லா நைஸ் ஆயிடுச்சு. நம்ம இன்னொரு பல்ஸ் விட்டுக்குவோம். இப்போ இதோட ஒரு ஸ்பூன் ஜீனி போட்டுக்கிறேன். ஒரு ஸ்பூன் தேன் ஊற்றுனா இன்னும் கொஞ்சம் டேஸ்டாக இருக்கும். ஒரு பிஞ்ச் உப்பு போட்டுக்கிறேன். மறுபடிக்கு அடிப்போம். நல்லா நைஸ் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தனியாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக ஒரு ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கிறேன், இல்லைன்னா கடலை ஊற்றினாலும் நல்லாயிருக்கும்.
refined oil அல்லது கல்லண ஊத்திக்கிறங்க இப்ப நம்ம பீனட் பட்டர் நல்ல க்ரீமியா ரெடி ஆயிடுச்சு இப்ப இத எடுத்து ஒரு பாத்திரத்துல வச்சிருவோம் இப்ப நம்ம பீனட் பட்டர் ரெடி ஆயிடுச்சு எவ்வளவு சூப்பரா எம்மியா இருக்கு பாருங்க ஒரு லேயர் பீனட் வச்சிருக்கோம் இன்னொரு லேயர் ஜாம் தடவி மேல வச்சிட்டு இன்னொரு பிரெட்ல ரெடி இந்த டிஷ் உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்